ஹலோ நண்பா, என்னப்பா புது அனிமியை எடுத்திருக்கங்கள யாரும் கோவப்படாதீங்க. இது ஒரு மூவி மாதிரி தான் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த அனிமி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் எமால்டிட்டி அனிமையில இப்போ கொஞ்சம் காப்பரேட் இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக இதை பண்ணிடாமல். ஏன்னா முழுசாக வீடியோ பார்த்துருக்கேன், எப்போ வேணா காப்பரேட் வந்து எந்த சீனை வேணாலும் டெலீட் பண்ற நிலைமைக்கு தள்ளப்படுவோம், அதனால பார்த்துருங்கப்பா. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போற அனிமையோட பேர் சொல்லவே இல்லையே, லெஜெண்ட் ஆஃப் ஸ்கைலார்டு பார்ட் 1 தான் பார்க்க போறோம். இப்போ எபிசோட்குள்ள போயிடலாம், ஏன்னா ரொம்ப வளவலன்னு பேசிட்டு நினைக்கிறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறதில்ல, சரி ஓகே என் கூட வா. இந்த பிரபஞ்சத்தில் எப்படி சக்திசாலியாக வருன்னு உனக்கு நான் சொல்லித்தரேன். இந்த இடத்துல இருக்கவங்க யாருக்குமே முடிவு விரும்பவே இல்லை, உனக்கும் அது மாதிரி இல்லைன்னா பயந்துட்டு இங்கே இருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கிட்டிருக்கப்போ அவன் தம்பி எனக்கு முடிவு ரொம்ப தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் எமோட்டல் வேல்ட்டை காட்டுறாங்க. அந்த இடத்துல என்ன காட்டலாம்னா, அவர் டிசபிள்ஸ் தான் உள்ளே போகாம சில டிசபிள்ஸ் தடுத்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஜூனியராக இருந்துட்டு நாங்கள் சீனியர்ஸை மீறி உள்ளே போக முடியுமா? அதுவும் மாஸ்டரை போய் பார்க்கணும் ஆசைப்படுறேன். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்க, இல்லை நான் இந்த வேரியன்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பார்க்க போறேன், எனக்கு சூட்டபுளான ஒருத்தர் தேடி அவன் அவனோட பாடி
அப்படியே மிங்கிள் பண்ண போறேன், அதுவரையும் இந்த இடத்துக்கு வேற யாராவது வந்தாங்கன்னா நீ பாத்துக்கோங்க சொல்றாங்க. அரை கேட்டதுக்கப்புறம் ஆனா கேர்ஃபுல்லா போங்கிற மெசல்தான். அரை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் என் பேரழிவில் இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி இது ஒண்ணுதான், இதை நான் பண்ணா மட்டும் நான் என் அழிவுல இருந்து நான் தப்பிக்க முடியும், எனக்கான வீரியன் நீ எங்கடா இருக்க, உன்னை தேடி நான் வரேன்னு சொல்லிட்டு மல்டிவர்ஸ்க்குள்ள என்ட்ரி ஆகுறான். ஒவ்வொரு இடத்துக்கு என்ட்ரி ஆகிட்டு இவன் வேலைக்கு ஆக மாட்டான் இவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு சொல்லிட்டு மாறி மாறி ஒவ்வொரு ரிலேமுக்கா போயிட்டு இருக்கான். இவன் போயிட்டு இருக்கும்போது கடைசியா ஹியூமன் ரிலேமுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிலேம்ல இருக்க ஆளும் எனக்கு சூட் ஆக மாட்டான், இந்த இடமும் எனக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் அடுத்த ரிலேம் ஓப்பன் பண்ணி அதாவது மல்டிவர்ஸ்க்குள்ள என்ட்ரி ஆகி இன்னொரு இடத்துக்கு வரா. இந்த இடத்துல யாருமே இல்ல, சரி ஓகே அடுத்த இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு அடுத்த ஓப்பன் பண்ணி அவனுக்கு போறான். அந்த இடத்துல சுழல் காட்டு மட்டும்தான் இருக்கு, ஆளும் நிலை இல்ல. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல எவனும் இல்ல, என்னால நம்பையும் உள்ளங்கிறவன் அடுத்த ஓப்பன் பண்ணுவான். உள்ள போலன்னு நினைக்கவே பின்னால இருந்து ஒரு ஸ்வாட் வந்தா பேக் வந்து அதை பார்த்ததுக்கு அப்புறம் தள்ளி போயிடறான். தள்ளி போனதுக்கு அப்புறம் அவனோட இடத்துக்கு வந்துட்டு யாரு என் இடத்துக்குள்ள வந்திருக்கிறது கேட்கறான். அப்ப அங்க இருக்கவங்க ஒன்னு அழிக்கிறதுக்காக வந்திருக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க. அரை கேட்டதுக்கு அப்புறம் என் தம்பியை வேற புடிச்சு வச்சிருக்கீங்க, அப்ப அவன் தம்பியை தூக்கி எறிஞ்சிட்டு நீ ஒன்னு அழிக்கிறதுக்கார வழி எங்களுக்கு கிடைச்சி டிவைன் சோடு எங்க கையில இருக்கு. நம்ம ஈரன் சொல்றா நீங்க ரெண்டு பேரும் சுப்ரீம் மாஸ்டர் தானே, இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, எங்களுக்கான வாய்ப்புக்காக நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம், அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு நான் எங்களுக்கு கிடைச்சிரு. டிவைன் சோடு இருக்கு உன்னோட பேரழிவுக்கு நாங்கதான் காரணமா இருப்போம்னு சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ நீங்க ரெண்டு பேரும் என்ன பேரழிவு வந்தா அப்ப அந்த அழிவை நான் அழிக்க போறேங்க சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கரமா சண்டை நடக்குது, அதாவது நம்ம ஹீரோ தனியா சண்டை போட்டுட்டு இருக்கா, அதே சமயத்து இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பையனா மல்டிபிள் அட்டாக் பண்றாங்க, ஒவ்வொரு வட்டி அட்டாக் பண்ணும்போது நம்ம ஈஸியா ஈஸியா டேக்கிள் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா அந்த மல்டிவர்ஸ்க்குள்ள என்ட்ரி ஆகி அப்படியே தப்பிக்க ட்ரை பண்றான். அதை பார்த்து அந்த பொண்ணு கருப்பாய் நிக்கிறா. அப்ப அந்த பக்கத்துல இருக்க பையன் வந்து என்ன சொல்றனா, எதுக்கு வெயிட் பண்ற, நீ ஒரு இடத்துக்கு போ நான் ஒரு இடத்துக்கு போறேன், இந்த இடத்துல இருக்கான்னு பார்த்து அழிக்கலாங்கிற சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறான், அந்த இடத்துல ஒரு பையன் ஒருத்த சொன்னல அவன் அந்த இடத்துக்கு வர. அவன் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றனா, நீ பிசிக்கல் சுப்ரீம் லார்டு, உன்னை அழிக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற என்ன சொல்றானா, நீ தனியா வந்து என்ன அழிக்க போறதுன்னா அது முட்டால் தொடங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க பின்னாடியே ஒரு பொண்ணு வந்து தனியா இருக்கும் நீ அது சொன்னா, நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து அவன்
என்ன பண்றனா ஒரு பவரை வெளில எடுக்கிறான். அந்த பவர் பால் மாதிரி இருக்கு, அதை தூக்கி அப்படியே எரியுதா, அது ஒரு பூச்சி மாதிரி வாரி இவனை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க. அதை பார்த்ததுக்கப்புறம் சேனை ஈஸியா போய் தப்பிச்சிடறான். அந்த பூச்சை பார்க்கலாம்னு பார்த்தா அங்க ஒரு செடி மாதிரி வந்து அதை நம்ம ஈரோவை காப்பாத்திடுற இடத்துல. அப்ப நம்ம சேனை ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப அதை பார்த்ததுக்கப்புறம் புள்ளி முன்னேறி போக பாக்குறான். அப்ப இன்னொரு புள்ளி தடுத்து இது என்ன தெரியுமில, இந்த இடத்துக்குள்ள போனா யாரும் உயிரோட திரும்பி வர முடியாது, இது ஒண்ணு விளையாடுறதுக்கான இடம் இல்லை, இந்த இடத்துல பாய்சன் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம இனவும் அதுக்குள்ள போயிட்டு ஒன் டவுசர் வேணா உள்ள வாடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனும் உள்ள போல ட்ரை பண்ணா மற்றவங்கள தடுக்க வேண்டிய அங்க போட்டா சுத்து போயிட. அதை கேட்டதுக்கு சார் ஒரு கல் எல்லாம் மல்டிபிள் அட்டாக் பண்ற, அதை பார்த்துக்கப்ப யாரா எங்களை அட்டாக் பண்றது மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அது கல்லுல சுத்தி முட்டி அடிச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கப்ப இந்த இடத்த விட்டு போயிடலாம். அப்ப இந்த புள்ளி என்ன சொல்றா, நான் எப்படி இந்த இடத்த விட்டு போறது, என் டவுசர் தான் வச்சிருக்கா அவனை சும்மா ஓட மாட்டேன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்த புள்ளி என்ன போக முடியும், அவன் அப்புறம் பாத்துக்கலாம். கிளம்பலாம் சொல்றதுக்குள்ள இவன் சுத்தி இருந்தாங்கள அவங்கள ஓட ஆரம்பிக்காங்க. எனக்கு வெயிட் பண்ணா சொல்லி இவனுங்கள ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம சேனல் டவுசர் வேஸ்ட்ங்கிற மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு முன்னே நடக்கிறான். அப்ப தவக்கல மாதிரி தூங்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம சேனை இதெல்லாம் ஒரு சீப்பான இருக்கு, யார் அது இப்படி என்கிட்ட விளையாடுறது. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ இண்டா இருக்கான். நீ எப்படி இதை கண்டுபிடிச்சுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. என்ன நீ பண்ற ட்ரிக்ல என்ன கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா, எங்க செட்லயே நான் தான் டாப் ஃபைவ்ல ஒரு ஆளு, தெரியும்ல என்னை பத்தி, உன்னோட சீப்பான ட்ரிக்ல என்கிட்ட வேலைக்கு வரு. என்ன இந்த இடத்துக்கு வந்து என்ன ஜோக் பண்ண வேண்டியா, அதை கேட்டு என்ன பண்ண, நான் உன காப்பாத்திருக்கேன், என்ன எப்படி பேசிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்கோம். அந்த லெவல்ல ஒரு நாக்கு மாதிரி வந்து அட்டாக் பண்ண வந்து இந்த பொண்ணை, அதை கவனிச்சு நம்ம சேனை வந்து இந்த பொண்ணை காப்பாத்திட்டான். அதே சமயத்துல அங்க ஒரு தவக்கல இருந்ததுல, அதை வந்து இந்த நாக்கு வந்து எடுத்துட்டு போயிருது. அதை பார்த்துக்கப்புறம் என் தவக்கல இதை காப்பாத்தவே கஷ்டப்பட்டேன், தவக்கல் தான் காப்பாத்த முடியாது. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றனா, நீ ஏன் இப்படி பேசிருக்க, ஃபர்ஸ்ட் உன்னை நான் தான் காப்பாத்தேன், சரி விடு அதெல்லாம் விடு, நம்ம சரக்கு அடிக்கலாங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த பொண்ணு மியூசிக் வாசிட்டு இருக்கா. அதே சமயத்துல நம்ம சேனல் இடத்துல சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம சேனல் என்ன சொல்றனா, என் பர்த்டேவை நீயும் எங்க மாஸ்டர் மட்டும் தான் நான் வச்சிருக்கீங்க, வேற யாருக்குமே தெரியாது, மற்றவங்களும் என் பர்த்டேக்கு ஒவ்வொரு வருஷமும் விஷயத்தை கொடுத்து கொள்ள பார்ப்பாங்க, ஆனா நீங்க மட்டும் தான் என்கிட்ட அன்பா இருக்கீங்கன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம மாஸ்டர் வர கொள்ள சில போய் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே எப்படி சமாளிக்க போறதுன்னு தெரியல, இது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிரச்சனை வருது. அதை கேட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன மாஸ்டர் ஆபத்துல இருக்காது, நீ இதை பண்ணி கவலைப்படாதுங்கிற மாதிரி நம்ம சேனல் என்ன சொல்றேன்னா, நான் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், உங்க ரெண்டு பேரையும் ப்ரொடெக்ட் பண்றது என்னோட வேலை தானங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த மியூசிக் எல்லாம் நிப்பாட்டு வந்து, நீ என்ன பேசிட்டு இருக்க, உன்னை யார் பார்த்துப்பா. அதுக்கு நம்ம சேனல் என்ன சொல்றேன்னா, என்னோட உன்னைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை காப்பாத்துக்கு என்ன வேணா பண்ணுவேங்கிற மாதிரி சொல்றா. சொன்னதுக்கப்புறம் இந்த பொண்ணு கண்டி பிடிக்கிறா. சுட்டி வெளில என்ன நடக்கணும்னா, இதோ ஒருத்தவங்க சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. அதை நம்ம சேனல் நோட் பாட்டு, என்ன இந்த வெளில ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு, இதோ டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு, நான் வெளில போய் பாக்குறேங்கிற மாதிரி சொல்றான். நீ இந்த வீட்டுக்குள்ளேயே பத்திரமாரு, வெளில இருந்தாலும் நடந்தாலும் வெளில வராத. அதை கேட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு, சரி ஓகே நான் இங்கே இருக்கேன் பத்திரமாங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. அதுக்கப்புறம் சேன் வெளில இன்னமும் நடக்குது, அது என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல வெளில போக ஆரம்பிக்கிறான். அப்ப ஏதோ ஒருத்தவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை உடச்சிருக்கப்போ நம்ம சேனை ஒழிஞ்சு கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல யார் இருக்காருன்னா, இவங்களோட முக்கியமான கிளானோட எல்டர் ஒருத்தர் இருக்காரு அந்த இடத்துல. அப்ப இன்னொரு வில்ல போய் காத்தாங்க ஆப்போசிட் கிளானால. அவன் என்ன சொல்றனா, நீ இன்னும் அவனை கொல்லாம வச்சிருக்கியா, அதுக்கு இவன் என்ன சொல்றனா, நான் சீக்கிரமாவே கொண்டுடுறேன், நீங்க எதை பண்ணி கவலைப்படாதீங்க, அந்த மாஸ்டர் ஓல்டு மாஸ்டர் வேற கொல்லணும், கொண்டுட்டோம்னா நம்ம அந்த பொசிஷனை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல வரும். அதை கேட்டதுக்கப்புறம் இவன் சோடு கிளானோட எல்டர் அவன் என்ன சொல்றனா, நீ சொல்ற ரைட்டா, நீ பண்ணதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டனா நமக்கு இந்த உலகம் கட்டுப்படும். அதை கேட்டதுக்கப்புறம் உங்க ஆறு இன்னைக்கா மறிக்காம வந்துருப்போமான், நாளைக்கு காலில் அந்த ஓல்டு மேன் உயிரோடு இருக்க மாட்டான். அதை கேட்டதுக்கப்புறம் இது நல்ல விஷயம் தான், அந்த சோடு கிளானோட என்ன சொல்றேன்னா, என்னோட ஆட்கள் எல்லாமே உன்னை சுட்டி இருப்பாங்க, அவங்கள வச்சு நீ அவனை முடிச்சு விட்டுரு, அதுக்கப்புறம் அந்த கிளானோட லீடரா உன்னை நான் மாத்திடுறேன். சொன்னோடனே இந்த எல்டர் இருக்கால, அதாவது நம்ம ஈரோட கிளான்ல இருக்கான், அவன் வண்டி கேட்டு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப இப்ப என்ன சொல்றனா, சோடு கிளான் லீடர் அதெல்லாம் இருக்கட்டும், அவளுக்கு ஒரு பேட்டி இருக்கான, அதாவது அவள் என்ன பண்ண போறோம், ஏன் அப்படி கேட்கலன்னா, அவள் உடம்பு எப்படிப்பட்டதுன்னா ஒரு எமனி ஸ்பிரிச்சுவல் பாடி, அவளோட உடம்போட சக்திகளை உங்களுக்கு கால்குலேட்டே பண்ண முடியாது, அவள் நம்மளுக்கு முக்கியமான ஒரு ஆள், அவளை கொள்ளணும் எண்ணங்கள்ன்றா அதை மாத்திக்கோங்க. கேட்ட நம்ம சான் பயங்கரமா ஷாக் ஆகுறான். அப்ப சடனா சத்தம் கேட்டோடனே அந்த ஸ்வாட்கார் லீடர் என்ன பண்றாருன்னா, ஒரு டம்ளர் மாதிரி தூக்கி அடிக்கிறாங்க. அதனால நம்ம சான் அப்படியே கீழே போய் விழுவுறான். அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் யாரோ வந்திருக்காங்க, அவனை பிடிங்க, அவன் எஸ்கேப் ஆகலங்கிற மாதிரி சொல்றாங்க. அவனோட பசங்க இருக்காங்களே, அவங்களாம் அதே சமயத்துல இந்த பொண்ணு சொன்ன ஹீரோயிங்க அந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சேனை ஒழிஞ்சுக்கிறான். ஒழிஞ்சிட்டு இவ்வளவு இவங்க கண்ண பட்டானா இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, நான் அப்படி பண்ணவே கூடாது, இவனுங்க பின்னாடியே துரத்திட்டு வராங்க, இப்போதைக்கு எனக்கு வழி இல்லை சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவங்கள்ட்ட வேற டைரக்ஷன்ல இவன் கூப்பிட்டு போயிடுறான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோ என்ன நோட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஒழிஞ்சுக்கிட்டு, இப்ப வேற வழி இல்லை, இவனை யாரோ அட்டாக் பண்ண வராங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் என்னை காப்பாத்துக்காக இப்படி பண்ணியிருக்கான், சரி ஓகே இவனை நான் காப்பாற்றுறதுக்கும் எனக்கு ஒரே ஒரு இதான் இருக்கு, இன்னொன்று மாஸ்டரை கூப்பிட்டு வரது தவிர வழி இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மாஸ்டரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஹீரோக்கு என்ன
காட்டுறாங்க. ஹீரோ அவங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான், அவர் எல்லாம் நம்ம தம்பி இருக்காங்க அவன் பார்த்துட்டு இருக்கான், ஒவ்வொரு டைமென்ஷனையும் கூட்டு போய் அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஒரு ஸ்டோரியில வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிடலாம், அதை பார்த்துருக்கப்ப இந்த பையனை உள்ள போய் அட்டாக் பண்ண பார்த்தனா நம்ம ஹீரோ சமாளிக்கவே முடியல, ரெண்டு பேரையும் அடி அடி நடிச்சு வெளில தள்ளி விட்டுட்டு இருக்கான். பொண்ணெல்லாம் தூரம் உடச்சு விட்டு அப்படியே கீழே போய் பயங்கரமா அடிபட்டு கீழே விழுவுறா. அதே சமயத்துல இன்னொருத்தர் இருக்கால அவனை தூக்கி போட்டு சாட்டு சாட்டு சாட்டிட்டு இருக்கான், இவனும் சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான். அவன் சாட் வச்சு அட்டாக் பண்ணலாம் பாக்குறா, நம்ம ஹீரோ ஈஸியாவே மாட்டிச்சிடறான் இல்லைண்ட. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் திரும்பி போயிடுறான். அவன் எங்க இருக்கானே தெரியாம இவன் ரெண்டு பேரும் குழம்பி போய் எங்க இருக்கான்னு பாத்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ இவங்களுக்கு மேலேயே வந்து ஒரு பவர் சோர்ஸ் மல்டிபிளா மாட்டி அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க ரெண்டு பேரையுமே அடிச்சு அவனோட இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோவை சமாளிக்க முடியல, இவங்க எல்லா வாயிலையும் ரத்தம் எல்லாம் வந்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவன் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களால என்ன ஜெயிக்க முடியாதுன்னு ஆல்ரெடி சொன்னேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ரெண்டு கையிலயும் ரெண்டு பவரை வர வச்சு அட்டாக் பண்ண பாக்குறான். அப்ப அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு இருக்காங்க இவங்களுக்குலாம் என்ன ஆக போறேன்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு அட்டாக் பண்ணா இல்ல அவங்க ப்ரொடக்ஷன் ஃபீல்டு போட்டு ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களால அந்த கிராவிட்டியை தாங்கவே முடியல, இவங்க எல்லாருமே பின்னாடி போயிட்டு இருக்காங்க, இவங்களோட எனர்ஜி எல்லாம் அப்படியே லோ ஆயிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவங்களை அழிக்க போறோம் மொத்தமானு சொல்லிட்டு திரும்பி கொஞ்சம் எனர்ஜி சோர்ஸ் அதிகமாக்கி இவங்களை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா யாரும் முதுகுல வந்து குடுத்தாங்க. நம்ம ஹீரோ முதுகுல அந்த பொண்ணு பையனை சிரிச்சிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி. சாரி நான் என்ன மன்னிச்சிடும், உனக்கு கிளியே எவ்வளவு நாள் தான் நானும் இருக்கிறது, நானும் ஒன்னும் என்ன இல்ல, உன்னோட அழிவுக்கு நான் தான் கதை மாப்பேன், நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோவை கீழே தள்ளுறான். நம்ம ஹீரோ கீழே விழுந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் மல்டிவர்ஸ்க்குள்ள என்ட்ரியாகுதான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ விழுந்துட்டு இருக்கும் போது என் முடிவு இப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் இது எல்லாமே என் தம்பிக்காக தான் பண்ணேன், ஆனா என் தம்பி என்னை கொல்ல வருவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அவனுக்காக தான் நான் உயிரோடு இருக்குன்னு ஆசைப்பட்டேன், ஏன் இப்படி பண்ணான், என்னால் இதை நம்ப முடியலங்கிற மாதிரி கோவப்பட்டு இருக்கான். அதே சமயத்தில் அந்த இடத்துல நம்ம சேனிங் நடக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சேனை அடி அடினு அடிச்சு நம்ம சேனை கீழே தள்ளிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவன் பார்த்ததுக்கப்புறம் இவன் எனக்கு கரெக்டாக இருப்பான்னு தோணுங்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம சேனை பிடிச்சி கொள்ட நிலைமை கொண்டு போயிடறாங்க. நீ கேட்கக்கூடாத விஷயங்கள்லாம் கேட்டுட்டதா, அதனால இப்போ உன்னை முடிச்சு விட போகிறோம், உன் சாவு ரொம்ப கொடுமையாக இருக்கும் போது சொல்லிட்டு கட்டி எடுத்து அவன் கண்ணுக்கு நீராக வைக்கிறாங்க. அவனை பார்த்ததுக்கப்புறம் இவனை கொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி அட்டாக் பண்ண வராங்க. ஆனா உடம்புல இருக்கிறது நம்ம ஹீரோ வச்ச ஒரே அட்டாக்ல இவங்களை ரெண்டு பேரும் தள்ளி விட்டுறான். அவங்க வானத்துல பயங்கரமான கோல்டன் தண்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் இங்க இருக்கிற அங்க ஒரு சட்டை கேட்கறதுன்னு சொல்றான். சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம சேனை பார்த்தா இவன் உடம்புகளை இவன் போனதால ஹீரோ போனதால இ
அப்ப நம்ம ஹீரோயினை உனக்கு என்னாச்சு கண்ண மொழிங்கிற பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கவங்களாம் நம்ம சேனலை தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த மாஸ்டர் மட்டும் இந்த இடத்துல யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா யாருன்னு தெரியல. இங்க எல்லாம் என்ன அட்டாக் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சி ஆகணும், இல்லைன்னா என் உயிருக்கு ஆபத்து, என் சுத்தி இருக்க உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரும் அந்த இடத்த விட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. உள்ள நம்ம ஹீரோ என்ன பார்த்தானா, இவன் ரொம்ப சிவியரா அட்டாக் பண்ணிருக்காங்க, இவனை காப்பாற்றனா என் பவரை யூஸ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி இவன் உடம்ப காப்பாத்துக்காக அவர் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல சேனோட இன்ஜுரிஸ் எல்லாத்தையுமே இவர் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம சேனோட சோல் வந்துருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ம சேனை என்ன பார்த்துட்டு இருக்கானா, இவர் இந்த இடத்துல யாரு, இவரு இவர் எப்படி என்னோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள வந்தாரு அப்ப சொல்லிட்டு இவரும் தொட பாக்குறான். சொல்லிட்டு
போறாங்க வெளில, இல்ல போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க வராங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன், இந்த இடத்துல வீடான பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, என்னால அவங்களை புரிஞ்சுக்க முடியல, அவங்க எல்லாருமே உங்களை எக்ஸாட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றாங்க, நான் எதிர்பார்த்தா சண்டைக்கு எல்லாருமே டயர்டா இருக்க சொல்லி. அதுக்கப்புறம் லைட்னிங் சிட்டின்னு ஒரு இடத்த காட்டுறாங்க, அந்த இடத்துல எல்லாமே குடிச்சிட்டு கொண்டாட்டமா ஜாலியா இருக்காங்க. அந்த குடிகார என்ன பண்ணிட்டு இருக்கானா, நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், இவ பொண்ணு என் பக்கத்துல வாங்குறமே சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு என்ன பண்ணா, இந்த குடிகாரன் அப்படியே பக்கத்துல வா பக்கத்துல வாங்குறமே சொல்லிட்டு இருக்கான். அந்த குடிகாரனா எதுவுமே யோசிக்காம அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்கா. இவ்வளவு அவன் அழக வச்சு அப்படியே மயக்கிட்டு இருக்கா, அவனே யோசிக்காம அப்படியே இவன் பக்கத்துல போறா. இவ பக்கத்துல போனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணாதான், அவன் கையில பயங்கரமான ஒரு நகம் கிரியேட் ஆகுது, அந்த நகத்தை வச்சு லைட்டை வைக்கிறதா, அதுல இவனுக்கு இது ஒண்ணு ஆகுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றனா, இனிமே என்னோட பப்பட்டா இருக்க போற, அழகப்பட்டு மயங்குவாங்க. அந்த அழக நான் கொடுத்து உன்ன மாதிரி ஒரு பல பேரை நான் என்னோட அடிமையா வச்சிருக்கேன், இப்ப நீயும் என்னோட அடிமையா இருக்க போற. ஒரு கயிறு மாதிரி இவன் உடம்புகளை செட் பண்ணி அவளை இவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இதே மாதிரி சுத்தி நிறைய பேர் இவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க. அங்க இருக்கவங்க சடனா ஒருத்தனை அட்டாக் பண்ண போற, அவன் ஒரு ஃபயர் அட்டாக் மாதிரி கொடுத்து அந்த பப்பட்ல இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணி விடுறான். இவனை பார்த்தா, ஏய் நீ ரொம்பவே அழகா இருக்க சில குட்டி, நீ இவனை என் பக்கத்துல வரியா, அதை கேட்டதுக்கப்புறம் நான் அவன் பக்கத்துல வரணும்னா நீ என்னோட பப்பட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரா இவன். அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஸ்வாட்ல லீடர் சொன்ன எழுதுறாரு, அவன் வந்ததுக்கப்புறம் நம்ம இங்க இடத்துல ஒரு கெஸ்டா வந்திருக்கோம், இந்த இடத்துல வேற இன்னொரு பிரச்சனை கிரியேட் பண்ணாரு, ஏன்னா நம்மளை பத்தி எல்லாம் எனக்கு இது உங்கள் ஏஜே வாய்ஸ். ஒரு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.